நயன்தாரா நடிக்கும் ஓட்டு ஒரு செம்மையான சர்வைவல் த்ரில்லர் படம். உடனே பாருங்க only on Disney Plus Hot Star streaming now. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்காரு யாரு இந்த ரியா சட்டாரி கொலையாளி. இவர் தான் நம்ம இர்சாத் ஜெயின்வாலா தான் போய் ரிசீவே பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு நெருக்கம். பாஜகவுடைய திட்ட பிரகாரம் கொலை செய்தவர் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி கைது பண்ணியாச்சு. அப்போ அவருடைய அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு. செய்தியும் போய் சேர்ந்து விட்டு தெளிவான திட்டமிடலோட இன்னைக்கு வந்து காய நகர்த்தி இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள் கொண்டு விட்டார்கள் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இது எப்படின்னா அடுத்த தேர்தல் ராஜஸ்தானில் தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது அவங்களுடைய முக்கியமான கோஷம். இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்பது இந்த தீவிரவாதத்துக்கு தொடர்பு என்பது இன்னைக்கும் பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்துடைய காவல்துறை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக ஏன் என்னையே உள்ள வரணும்? இப்பவும் பயங்கரவாதி தான், அதுல எந்த மாற்று கருத்து? கொலை செய்தவன் பயங்கரவாதி தான், யாரா இருந்தாலும் அதுல மாற்று. எந்த இயக்கத்துல இருந்து வந்து பயங்கரவாதி தான் பின்னாடி பாக்குறேன். இப்ப நீங்க வந்து முகமது ரியா சட்டாரின் பேரை வச்சுட்டா அவன் வந்து ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவன் இஸ்லாமிய தீவிரவாதிங்கிற அந்த பிம்பம் உடைந்திருக்கிறது. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம உதய்பூர் படுகொலையை பற்றி போன வாரமே பேசியிருந்தோம். அப்போ கூட நீங்கள் அந்த படுகொலையை கண்டித்து நிறைய பேசியிருந்தீங்க. இப்போது அதுலேயே அன்னைக்கு நான் கேட்கும்போது அதில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறதே நானும் குறிப்பிட்டிருந்தேன். இப்போது அதில் ஒரு அதிரடி திருப்பமாக அந்த கொலைகாரர்களில் முக்கியமாக ரியாஸ் அட்டாரி வந்து பாஜகக்காரர்களுடைய பாஜக பிரமுகர்களுடைய புகைப்படத்தில் அவங்களோட இருக்கிற புகைப்படம் வெளியாகியிருக்கு. இந்தியா டுடேவனுடைய இன்வெஸ்டிகேஷனில் சில விஷயங்கள்லாம் வெளிவந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம போன வாரமே இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும். நீங்கள் சொன்னீங்க இந்த அட்டாரி ரியாஸ் அட்டாரி இவருடைய புகைப்படம் யாரோட இருக்கிற மாதிரி நிற்கிற ஒரு புகைப்படம் வந்திருக்கு. பாஜகவுடைய மாநில தலைவர், ராஜஸ்தான் மாநிலத்துடைய தலைவர், பாஜக தலைவர் குலாப்சந்த் கட்டாரியோடு சேர்ந்திருக்கிறார் அந்த ஃபோட்டோ. சரி, நம்ம வெறுமனே ஃபோட்டோ எடுக்கிறது யார் வேணாலும் எடுக்கலாம். அது ஒரு ஃபோட்டோ வச்சுலாம் நம்ம வந்து அவர் அந்த கட்சியை சார்ந்தவர் அல்லது வந்து அவர் கட்சியோட அந்த அந்த சம்மந்தப்பட்ட நபரோட தொடர்புடையவர் நம்ம வந்து சொல்ல முடியாதுன்னு வைங்க. ஆனால் இவர் அந்த உதய்பூர் உடைய மாவட்ட சிறுபான்மை பிரிவில் இருக்கின்ற தாகிரோட நெருக்கமான நண்பராக இருக்கிறார், நட்பில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநில சிறுபான்மை பாஜகவுடைய மாநில சிறுபான்மை தலைவராக இருக்கின்ற இர்சாத் செயின்வாலா இவரோடும் நெருக்கமாக இருக்கிறார். எப்படி நெருக்கமாக இருக்கார்? 2019 ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கார். யார்? இந்த ரியாஸ் அட்டாரி, இந்த கொலையாளி. இவர் தான் நம்ம இர்சாத் செயின்வாலா தான் போய் ரிசீவே பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு நெருக்கம். இப்போ இந்த புகைப்படங்களை இந்தியா டுடே என்ன செஞ்சிருக்கு, ஒரு ஆய்வு செய்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. இது வந்து அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க பெரிய ஐஎஸ்ஐஎஸ்ஐலாம் கிடையாது. இது பாஜகவுடைய தொடர்புடைய நபர்கள் தான் இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்தியா டுடே படங்களோடு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அது ஆய்வு கட்டுரையாகவே வெளியிட்டிருக்கிறது. இப்போ இதுதான் இன்றைக்கி அதிர்ச்சி. ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ வச்சு இதை பாஜக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு நம்ம வர முடியாது இல்லையா? இல்லை, ஃபோட்டோவை வச்சு யாரும் இப்படி செஞ்சுருவாங்கன்னு சொல்லி யாரும் முன்முடிவுக்கு வர்றதில்லை. அதுக்கான காரண காரியங்களையெல்லாம் அலசி இருக்கிறது இந்தியா டுடே. ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த ரியாஸ் அட்டாரி வருவார், முகமது ஹவுஸ் வருவார், அந்த உதய்பூருடைய மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் தாயிர் வந்து இவரை கூட்டிகிட்டு வருவார் அப்படிங்கிறது ஜெயின்வாலா ஒத்துருக்கார். இர்சாத் ஜெயின்வாலாங்கிற மாநில சிறுபான்மை பிரிவு, அதாவது பாஜகவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி, முஸ்லீம் முக்தி மோர்ச்சா அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அந்த மைனாரிட்டி சிறுபான்மை பிரிவு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருக்கிறாங்க. அதில் இவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கடந்த 3 வருடமாக இந்த ரியாஸ் அட்டாரி வந்து பாஜகவில் சேருவதற்கு முயற்சி செய்தார், நாங்கள் என்ன சேர்த்துக்கிறல அப்படிங்கிறதையும் இந்த இர்சாத் ஜெயின்வாலா சொல்லியிருக்கார். 3 வருஷம் முயற்சி பண்ணார்னா என்னன்னா 3 வருஷமும் கூட்டத்துக்கு வந்துட்டு தான் இருக்காரு. ஆமாம், அவர் சொல்கிறபடி அவர் வந்து நாங்கள் அழைப்பு விடுக்காமே வருவார். ஆமாம், அழைப்பு விடுக்காமே வந்தவர் தான் வந்து இந்த மாநில தலைவராக இருக்கின்ற குலாம் சந்த் பட்ட கட்டாரியோட ஃபோட்டோ எடுக்கிறதும் அவருடைய நெருக்கமாக இருக்கிறதும் பாஜக தோழர்களோட கைகோர்த்து இருக்கிறதும் நடக்கிற காரியமா? இவர் சொல்கிறார், கூப்பிடாமல் வர்றாரு, அழைக்காமல் வர்றாரு. நாங்கள் அவரை நாங்கள் வந்து கூட்டத்தில் பார்த்துருக்கோம், அவ்வளோதான் தெரியும். ஆனால் இந்தியா டுடே ரொம்ப திறம்பட ஆய்வு செய்து இந்த இர்சாத் செயின்வாலாவுக்கும் இந்த ரியாஸ் அட்டாரிக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட சிறுபான்மை தலைவராக இருந்த தாகிருக்கும் அவருக்கும் உள்ள உறவை ஒரு உறவை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த கொலைக்கு அப்புறம் இந்த தாகிர் தலைமுறை ஆகிவிட்டார். இன்றைக்கும் காவல்துறை தேடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தாகிருங்கிறவர் ஆளே இல்லை, இவரை அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். தாகிர் ஏன் தலைமறைவாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எங்க தப்பு பண்ணதுனால தான் தலைமறைவாக முடியும். தப்பு பண்ணியிருக்காரு, இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. ராஜஸ்தானில் கண்ணையாளாளுங்கிறவர் வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு இந்துத்துவ ஆதரவாளர், பாஜக ஆதரவாளர், இன்றைக்கி வந்து பழி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து நுபுர் சர்மா செய்ததை வந்து தன்னிச்சையாக வந்து அவர் என்ன செஞ்சுருக்கலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கலாம். அவருக்கு வந்து த்ரெட்டு வந்திருக்கிறது. சொல்லப்போனால் வந்து இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் காவல்துறைக்கே போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. சரியா, காவல்துறையும் இவரை கைது செய்து ஒரு 3 நாள் உள்ளே வச்சுட்டு ஜூன் 15 வாக்கில் வெளியே விட்டுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ இது இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு தெளிவான திட்டமிடலோடு இன்றைக்கி வந்து காய நகர்த்தி இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள் கொண்டு விட்டார்கள் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இது எப்படின்னா, அவர் கொலை செய்யப்படுவதை வீடியோ எடுத்து போட்டதை பார்த்தோம். அப்போ மக்களுக்கு வந்து கொலை செய்தவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற ஒரு செய்தி போய் சேர்ந்து விட்டது. கொலை செய்ததான்னு சொல்லிட்டு இந்த அவர் ரியாஸ் அட்டாரி பேட்டி கொடுக்குறாரு, அதிலே வீடியோலே சொல்கிறார். 2வது வீடியோவும் அவர் சொல்கிறார். 3வதாக இவரை வந்து உடனடியாக கைது பண்ணிவிட்டாங்க. அப்போ பாஜகவுடைய திட்ட பிரகாரம் கொலை செய்தவர் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி, கைது பண்ணியாச்சு. அப்போ அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு, செய்தியும் போய் சேர்ந்து விட்டது. இது எல்லாமே பாஜகவுடைய திட்டம் தான் அப்படின்றீங்க? கண்டிப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க இது வந்து ராஜஸ்தான் ஒரு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம், அதனால ஸ்கெட்ச் வந்து ராஜஸ்தான்ல போடுறதா? நீங்க வந்து அந்த ஒரே கல்லுல 2 மாங்கு அடிச்சிட்டாங்க. எங்க இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டும் ராஜஸ்தான் தான். அடுத்த தேர்தல் ராஜஸ்தானில் தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது அவங்களுடைய முக்கியமான கோஷம், அதை நோக்கி பயன் பண்ணுறாங்க. ஒரே கல்லில் 2 மாங்கா. அப்போ இஸ்லாமியர்களுடைய பிரிவினைவாதம், ராஜஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்களை பிரிச்சிடணும், பெரும்பான்மையான வாதம், பெரும்பான்மை வாதம் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி கொண்டு வந்தாங்களோ கொண்டு வராங்க. இது ஒரு பக்கம். இப்போ இதுக்கு வர்றேன், நீங்கள் கேட்குறீங்கள இவர்களோடு பாஜகவுக்கு தொடர்பு இருக்கிறதான்னு. பின்னாடி போய் பாருங்கள், 2006 அபினவ் பாரத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை RSS ஏற்படுத்திச்சு. RSSக்கு பல கிளைகள், பல குரூப் இருக்காங்க. அதில் ஒன்று தான் அபினவ் பாரத். இதை ஏற்படுத்தது யார், உருவாக்கியது யாருன்னு பார்த்தா, நம்ம ஆர்மியில் மேஜராக இருந்து ஓய்வு பெற்ற ரமேஷ் உபாத்தியா, ஸ்ரீகாந்த் புரோஹித், 2 பேர் உருவாக்கினது. 2 பேருமே இந்திய இராணுவத்தில் மேஜராக பணியாற்றியவர்கள். நம்ம ஏன் இன்றைக்கி வந்து அக்னி பார்த்த வேண்டாம்னு சொல்கிறோன்னு தெரியுதா? அப்போ அதில் பணியாற்றியவர்கள். இப்போ இந்த குரூப் தான் 2007-08 சொல்லப்போனால் வந்து அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்பு, மலேகான் குண்டு வெடிப்பு. அதை விட ஒன்று, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ட்ரெயின் போச்சு தெரியுமா, ஜம்சுதா எக்ஸ்பிரஸ். அது சொல்லப்போனால் வந்து பிரதமர் வாஜ்பாய் இருந்த காலத்தில் அவர் கொடியேற்றிலாம் வந்து அனுப்பிச்சி வச்சார். அப்போ வந்து அங்கே பாகிஸ்தான் பிரதமர் அங்கே வரவேற்றார், இங்கே வந்து வாஜ்பாய் அவர்கள் கொடியேற்றி அந்த மாதிரி அது ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்துச்சு. அந்த குண்டு வெடிப்பு 2007-2007 பிப்ரவரியில் நடந்துச்சு. இந்த மலேகான் எக்ஸ்பிரஸை குண்டு வெடித்தவர்கள் யாருன்னா, இந்த அபினவ் பாரத்ங்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து ஏற்கனவே அசீமானந்தாங்கிறவரை கைது பண்ணாங்க. சொல்லப்போனால் பிரகாஷ் சிங் தாகூர் இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர், அவர் மேலேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. சுனில் ஜோஷி இவருமே RSS-ஓட முக்கிய தலைவர், இவரெல்லாம் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர்களை விடுதலை பண்ணிட்டான்னு வச்சுங்க, RSS-ல யாருமே இந்த விடுப்புக்கு தண்டிக்கப்படுவதில்லை. இப்போ இதில் இதை கண்டுபிடிச்சி சொன்னார் ஒருத்தர், மகாராஷ்டிராவுடைய ATS தலைவராக இருந்த ஹேமந்த் கர்கரே. நமக்கு தெரியும் 2008 தாஜ் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்கல்ல, அது ஏன் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி வெளியே தெரியல. அந்த தீவிரவாதிகள் சொன்ன அவங்க வெப்சைட்டில் போட்ட விஷயம் என்ன தெரியுமா, எங்களுடைய உறவினர்களை இந்த நீங்கள் வந்து இந்த ரயில் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார்கள். யார், இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ட்ரெயின் விட்டாங்களே, இதில் கொல்லப்பட்டவர்களுக்கு பழி வாங்குவதற்காக நாங்கள் அட்டாக் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இதை ஹேமந்த் கர்கரே கண்டுபிடிச்சார். ஹேமந்த் கர்கரே என்ன சொன்னார், இதில் சம்மந்தப்பட்டவர்கள், இதற்கான காரணம் இந்த ரயில் குண்டு வெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்பில் காரணமானவர்கள் RSS-ஐ சார்ந்த அபினவ் பாரத்னு சொன்னார். அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை முழுமையாக கொடுப்பதற்கு முன்பாக, அந்த இன்வெஸ்டிகேஷன் முழுமையாக முடிப்பதற்கு முன்பாக, ஹேமந்த் கர்கரே கொல்லப்பட்டார். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவருடைய கொலை செஞ்சவங்களை யார் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்போ இப்படி தான் ஆக, இந்த RSS-க்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்பது, இந்த தீவிரவாதத்துக்குள்ள தொடர்பு என்பது இன்றைக்கும் பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கு.
இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ எடுத்துக்கங்களேன், 2014 எழுத்தாளர்கள் கல்புர்கி, கௌரி லங்கேஷ் இவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க. சொல்லப்போனால் வந்து கல்புர்கி 2015 கொல்லப்பட்டார், 2017 வந்து கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டாங்க. ரெண்டு பேருமே அர்பன் நக்சல்னு முத்திரை குத்தப்பட்டாங்க. யாரால? பாஜகவினரால். இவர்களை கொண்டது யாருங்கிறத கண்டுபிடிச்சாங்க, காவல்துறை கண்டுபிடித்தது. சனாதன சன்ஸாங்கிற அமைப்பு, அதை சார்ந்தவர்கள், இந்த கணேஷ் மிஸ்கின்ங்கிறவர் தான் கொண்டார் துப்பாக்கி வச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க, கைது பண்ணாங்க. பிரவீன் பிரகாஷ் என்கிறவரை கைது பண்ணாங்க, இன்றைக்கு வரைக்கும் தண்டிக்கப்படலை. அதாவது சொல்லப்போனால் கல்புர்கி கொலை செய்யப்பட்ட 2 வருடங்களில் அதே அமைப்பை சார்ந்தவர்கள் கௌரி லங்கேஷையும் கொண்டாங்க, இன்ன வரைக்கும் அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை, தண்டிக்கப்படலை, கைது பண்ணப்பட்டாங்க. கைது பண்ணுறதோடு சரி, இப்போ ராஜஸ்தானில் கண்ணையாளாளுடைய மரணம் கொல்லப்பட்டார், இவன் இந்த ரியாஸ் அட்டாரியும் இந்த முகமது கவுஸ்ங்கிறவர் தான் காரணம்னு சொல்லி என்னையே கைது பண்ணிச்சுல, ஏன் என்னையே அவசர அவசரமாக வந்ததுன்னு ராகுல் காந்தி கேட்குறார். ராஜஸ்தான் மாநிலத்துடைய காவல்துறை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக ஏன் என்னையே உள்ளே வரணும், அவர்கள் ஏன் உடனே தலையிடணும்? இப்போ இது ஒரு கேள்வி எழுகிறதுங்கிறது இன்றைக்கி காங்கிரஸுடைய ராகுல் காந்தி கேள்வி கேட்குறார். அது நியாயமான கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, எப்படி வந்து இந்த கௌரி லங்கேஷ் கல்புர்கியுடைய கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை இன்ன வரைக்கும் தண்டிக்கப்படலையோ, அதே மாதிரி ஹேமந்த் கர்கரே கொலை இன்ன வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கப்படலையோ, அந்த கொலையாளிகள் வந்து தண்டிக்கப்படலையோ, அதே போன்று இந்த கண்ணையாளருடைய கொலையாளிகளும் தண்டிக்கப்பட வாய்ப்பில்லை என்று கூட நான் நினைக்கிறேன். கல்புர்கியா இருக்கட்டும், இல்லை கௌரி லங்கேஷாக இருக்கட்டும், இல்லை ஹேமந்த் கர்கரேவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஆட்களாக இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது வந்து அவங்களை கொலை செய்கிறதுல வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் கூட அந்த கொலைகளில் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படலை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே டோட்டலாக கண்ணையாளால் அப்படின்றவர் வந்து ஒரு புரட்சிகரமான எழுத்தாளரோ, அவர் ஒரு ஜனநாயகவாதி, அவ்வளோ இல்லை, ஒரு அப்பாவி, அவர் வந்து அவருடைய ஒரு கருத்தியலை நம்புகிறார். இன்னும் சொல்லப்போனால் நுபுர் சர்மாவை ஆதரித்து ஒரு பதிவிட்டவர், அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பலியாடாக இருக்கார். அவருடைய கொலையில் வந்து நேரடியாக பாஜகவே இருந்து பின்னிருந்து ஏக்கிருக்கும் அப்படின்ற சந்தேகம் இருந்தாலும், இந்த கொலையும் ஏற்கனவே சொன்ன இந்த கொலையும் ஒன்றாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இப்போது பாஜக பின்னாடி இருக்குதா இல்லையான்னு கேட்குறீங்க. ஏற்கனவே உள்ள வரலாற்றை நம்ம சொன்னோம், இந்த ரயில் குண்டி வெடிப்பாக இருக்கட்டும், அஜ்மீர் திர்கா குண்டி வெடிப்பாக இருக்கட்டும், இதற்கு காரணமானவர்களை கைது செய்து இன்றைக்கி வெளியே விட்டுட்டாங்க, பின்புலமாக இருந்தது என்பது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. ஹேமந்த் கர்கருடைய கொலை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல, அவர் தான் அதுக்காக முழுமூச்சோடு இயங்கினார். இந்த ரியாஸ் அட்டாரி தொடர்ச்சியாக பாஜகவோடு பாஜகக்காரங்களோடு பயணம் பண்ணுறது நம்ம தெளிவாகிடுச்சு. சிறுபான்மை பிரிவோடு சேர்ந்து நீ பயணப்பட்டு இருக்காரு, தாகிரோடு சேர்ந்து பழக்கத்தில் இருக்கார், சொல்லப்போனால் மாநில தலைவராக இருக்கின்ற செயின்வாலாவோடு நெருங்கிய நட்பில் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் வந்து பாஜகவுடைய மாநில தலைவரோடவே அவர் நெருக்கத்தில் இருக்காருங்கிறத நம்ம காமிக்கிறோம், அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறோம். அவர் கூட பல சொல்லப்போனால் அவங்களே சொல்கிறாங்க, இவர் 3 வருஷமாக பாஜகவில் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, நாங்களாம் சேர்க்கலைன்னு. அப்போ அவங்க பின்புலமாக இருக்காங்க. ஏன் கண்ணையாளாளை போன்றவர்கள் அவங்க பள்ளிகடா ஆக்குறாங்க? கண்ணையாளாள் போன்ற கல்யாணாளி யார், பெரிய ஆளா? கிடையாது. ஆனால் ராஜஸ்தானில் ஒரு சாதாரண ஒரு நபரை இஸ்லாமிய தீவிரவாதிகள் கழுத்தறுத்து கொலை செய்கிறாங்க. சகிப்புத்தன்மையற்றவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டுக்கு விரோதிகள், தேச விரோதிகள் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை எப்படி நீங்கள் வந்து சாமானியர்கிட்ட போய் பூத்துவீங்க? சாமானியர் படுகொலை செய்யப்படும் போது தான் சாமானியருக்கு வலிக்கும். ஒரு ஆர்மி சீஃப் கொலை செய்யப்பட்டால் சாமானியருக்கு வலிக்காது. நம்மை போன்ற ஒரு சாமானியர், பாஜகவை ஆதரித்தவர், ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருந்த ஒரு நபர், இந்த கருத்தை ஒப்புக்கொண்டு பரப்பியவர், அப்போ இவர்கள் கருத்தை கருத்தாக பார்க்காமல் துப்பாக்கி எடுக்கிறாங்க, கத்தி எடுக்கிறாங்க. அப்போ பாஜக செய்கிறது சரிதானே, இந்த கருத்தை எப்படி நீங்கள் பரப்புவீங்க? ஒன்று. இரண்டாவது, பரப்பப்பட்ட மாநிலம் ராஜஸ்தான், காங்கிரஸுடைய ஆட்சி, இப்போ வருகின்ற தேர்தலில் அவர்களை வீழ்த்த வேண்டும். அப்போ இதற்கு ஒரு பலிகடா. ஆனால் இப்போது என்ஐயினுடைய விசாரணையிலே வந்து என்ன அப்படின்னா, அந்த அட்டாரி, அதாவது ரியாஸ் அட்டாரி வந்து 2014 வந்து போய் பாகிஸ்தானில் ஜாவீத் இஸ்லாமியில் வந்து பயிற்சி எடுத்திருக்கிறதாகவும், பாஜகவை வந்து அவருக்கு பெருசாக பிடிக்காதுன்றதும் அந்த விசாரணையில் வந்து அவர் சொல்கிறாங்க. அதாவது ரியாஸ் அட்டாரிக்கு பாஜகவை வந்து பிடிக்காது அப்படின்றது. ஸோ அவர் அந்த இந்துத்துவ வெறுப்பு இல்லை வந்து பாஜக வெறுப்பில் உள்ளர போய் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்து பாஜகவுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கலாம் அப்படின்ற இடத்துலேருந்தும் அவர் செயல்பட்டுருக்கலாம். இந்த ரியாஸ் அட்டாரி என்னமோ இன்றைக்கே தான் போய் உள்ளே போனார் அப்படின்லாம் இல்லை, 10 வருடங்களாக தாயிர தெரியும், 3 வருடமாக பாஜகக்குள்ள உள்ளதாக இருக்கார். இவர் இந்த தாவத்தி இஸ்லாமிய அமைப்பில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவத்தி இஸ்லாமிய அமைப்பு ஒரு தீவிரவாதி அமைப்பே கிடையாது, அது வந்து தாவா பணி செய்யக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் அது பாகிஸ்தானில் தடை பண்ணப்பட்டவர்.
அதாவது சொல்லப்போனால் இந்த அமைப்பு இந்தியாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது 1950 இந்த தப்லீக்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு பிரிவு தான் இந்த தாவத் இஸ்லாமி. அதிலிருந்து வந்து இன்னொரு அமைப்பு தெக்ரீகி லெப்பேக்னு ஒரு அமைப்பை வந்து பாகிஸ்தானில் ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது தாவத் இ இஸ்லாமிங்கிறது ஒரு மிதவாத இஸ்லாமிய அமைப்பு, அதிலிருந்து பிரிந்து போனவர்கள் தான் தெக்ரீகி லெப்பேக் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு. இப்போ தாவத் இ இஸ்லாமிக்கும் இந்த தெக்ரீகி லெப்பேக்கும் சம்மந்தம் இல்லை. இதை சார்ந்தவர்கள் தான் ஏற்கனவே இந்த பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபுடைய கவர்னரை கொண்டிருக்காங்க. ஆனால் அதோடு சேர்த்து தாவத் இஸ்லாமியும் தடைன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாகிஸ்தானில் தாவத் இஸ்லாமி தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லை. அது வந்து தாவத் என்றால் எத்தி வைப்பது, இஸ்லாத்தை எற்றி வைப்ப அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கி தப்லீக் மாதிரி தான், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை வந்து பேருக்கு பின்னாடி அட்டாரின்னு போட்டுக்குவாங்க. அதுதான் அப்போ இது எல்லாமே ஒரு கனெக்டட் வேணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். இப்போ தாவத் இஸ்லாமியில் அட்டாரி வந்து தொடர்புடையதாக தான் நீங்கள் தீவிரவாதி நம்புவீங்க. இப்போ இன்ன வரைக்கும் கூட நம்ம முகமது ஹவுஸை பற்றி பேசலை, இன்னும் மற்ற ரெண்டு பேர்களை பற்றி பேசலை, ஏன் இந்த ரியாஸ் அட்டாரியை பற்றியே பேசுகிறோம். இவன் தான் வந்து இந்த தாவத் இஸ்லாமியோட தொடர்புடையவன், அதனால் தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த அமைப்பு இன்றைய வரைக்கும் நாங்கள் தான் கொண்டோங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளலை. நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுது, நாங்கள் வந்து இந்த மாதிரி கொலையை ஆதரிக்கவில்லைன்னு இன்றைக்கி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அது இது எல்லாமே ஒரு ஜோடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. இந்த ரியாஸ் அட்டாரி இந்த உங்களுடைய அந்த பாஜகவுடைய அந்த உதய்பூருடைய மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் தாகிர், இவங்களுக்குள்ள தான் இப்போ ஏதோ ஒன்று இருக்குது. இந்த தாகிரை நீங்கள் பிடிக்கணும், தாகிரை பிடிச்சா இந்த நீங்கள் வந்து மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் இருக்கார்ல, அவரை பிடிச்சி விசாரித்தா உங்களுக்கு கனெக்டட் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் உண்மை. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இதுவரை 2007-08 சம்மந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் தண்டிக்கப்படலை. 2016-17 அர்பன் நக்சல் என்று சொல்லி இந்த கல்புர்கி கௌரி லங்கேஷ் இவர்களை போன்றவர்கள்லாம் கொலை செய்தார்களே, இந்த அமைப்பு அபினவ் பந்த்ரா சனாதன் சன்ஸ்தா இதை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் யாரும் தண்டிக்கப்படலை. அதே போன்று தான் கண்ணையாலாளை கொன்றவர்களையும் இந்த அரசு தண்டிக்காது, ஏனென்றால் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். பேரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் ரியாஸ் அட்டாரின்னு சொன்னால் அவர் வந்து இப்போ இஸ்லாமிய தீவிரவாதியா, நீங்கள் கூட வச்சுக்கலாம், பேரை முஸ்லீம் பேரை வச்சுக்கலாம், யார் வேணாலும் முஸ்லீம் பேரை வச்சுக்கலாம். இவர்களெல்லாம் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சியில் முஸ்லீம்களின் பேரில் வந்து இன்றைக்கி வந்து பாஜக முஸ்லீம் மோர்ச்சாங்கிற ஒரு சிறுபான்மை பிரிவை ஏற்படுத்தி அவர்கள் உள்ளே போகிறவங்களாம் யார் அப்போ, எல்லாம் இஸ்லாமிய பேர் தாங்கிகள் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பேர் தாங்கிகள் இருக்காங்க, பாஜகவோட சேர்ந்து இருக்கிறாங்கல்ல, இருக்காங்க. அப்போ அதே போன்ற அமைப்பை சார்ந்தவர்களை வைத்து இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். காரணம் வந்து நேரடியாக அசிமானந்தா போன்றவர்கள் அந்த பேரில் சம்மந்தப்படாமல் அடுத்த ஒரு எலிவேஷன் மாதிரி இன்றைக்கி வந்து டெவலப்மெண்ட்டாக இன்றைக்கி முஸ்லீம் பேரை தாங்கிகளை இன்றைக்கி வந்து சிறுபான்மை பிரிவை சார்ந்தவர்கள் இன்றைக்கி வந்து கொலைக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் கண்ணையாலால் பழி கொடுக்கப்பட்டிருக்காக தான் நான் பார்க்குறேன். கண்ணையாலால் மேலே வந்து ஒரு அவர் ஒரு ட்வீட் போட்டதும் பதிவு போட்டதும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க உடனடியாக. அப்புறம் வந்து பிணையில் வந்து வெளியில் வர்றார். வெளியில் வந்ததுமே அவருக்கு நிறைய மிரட்டல் த்ரெட்டன் கால்ஸ் நிறைய வருது, அதையும் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு ஏதோ ஒரு அண்ணன் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்கன்னா கூட ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஏற்கனவே இந்த ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்களா, ட்ராக் ரெக்கார்டு பிரகாரம் ஏற்கனவே இவர் கொலை மிரட்டல் விடப்பட்டிருக்கிறார். காவல்துறை வந்து இந்த கொலை மிரட்டலை கண்டுகொள்ளவில்லை. காங்கிரஸுடைய ஆட்சி, காங்கிரஸ் வந்து இந்துத்துவா போன்றவர்கள் சார்ந்தவர்களை கண்டுகொள்ளாது, இந்துத்துவம் இந்த மாதிரி தீவிரவாத செயலை ஆதரிக்கும். கொலை செய்யப்படுறாரு, முன்னாடியே பாதுகாப்பு கொடுத்திருந்தா வந்து அவர் காப்பாத்திருக்கலாம். எல்லாமே ஒரு கதை வசனத்தோட பாருங்க. இல்ல அதுதான் இப்போ கதையோட பாருங்க. ஒரு கண்ணையாலால் வந்து இப்படி ஒரு நுபுர் சர்மாவை ஆதரிச்சு பதிவிட்டாரு, எங்க மனசை புண்பட்டுச்சுன்னு புகார் சொன்னதும் உடனே கைது செய்யற அரசு. இப்படி ஒரு மிரட்டல் எடுக்கக்கூடிய, அது இஸ்லாமியத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் இல்ல வேற ஒரு நபரா இருக்கலாம், ஒரு கொலை மிரட்டல் எடுத்து வைரல் ஆக்கி விடுறான், அவனை வந்து ஏன் காவல்துறை கைது பண்ணல அப்படிங்கிறது. கைது பண்ணியிருக்கணும், என்னன்னா அதை கைது பண்ணியிருக்கணும். நீ சொன்ன மாதிரி அவரை வந்து ஒரு 15 காவலில் வச்சு விசாரிச்சிருக்கணும், அது தவறு தான். அதை உணர்ந்து தான் இப்போ வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஐஜியிலேருந்து டிஐஜியிலேருந்து சூப்பரண்டா போலீஸர் எல்லாரும் மாற்றப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து அரசு வந்து ராஜஸ்தான் அரசு ஒற்றுக்கொள்கிறது, இது சரியாக வந்து இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு நான் சொல்கிறேன், பக்காவாக அதை வந்து கதைவசனத்தோடு இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த இந்தியாவுடைய கட்டுரை மூலமாக இது வெளிப்பட்டுருது. வெளிப்படலைன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், இப்போ இந்த கட்டுரை வெளிப்படலை அப்படின்னா நம்ம போன வாரம் வரைக்கும் என்ன பேசணும், இந்த ரியாஸ் அட்டாரியை வந்து ஒரு தீவிரவாதி ஐஎஸ்எஸ்ஐ, அவனை வந்து இது மாதிரி ஆட்களை எப்படி வந்து என்ஐஏ விட்டு வச்சுருக்கு,
முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவன் இஸ்லாமிய தீவிரவாதிங்கிற அந்த பிம்பம் உடைந்திருக்கிறது. ஒரு முஸ்லீம் பேரை வச்சிருந்தா அவன் இஸ்லாமிய தீவிரவாதி தான் சொல்லிட்டு இருந்தோம்ல நீங்கள் நானும், அந்த பிம்பம் உடைந்திருக்கிறது. அப்ப நீ ஒரு முஸ்லீம் பேரை வச்சு ஒரு தீவிரவாதி செஞ்சா அவன் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவனா இல்ல ஐஎஸ்எஸ் ஐயான்னு முதல்ல பாக்கணும்ன்ற அதை பாக்கணும். அப்ப அதற்கு இந்த இந்த கண்ணையா கொலையில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு செட்பேக்கா இருக்கு. இப்ப நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, அவன் பயன்படுத்தக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி பயன்படுத்தக்கூடிய கத்தி, அந்த வெட்டின முறை, அந்த வீடியோ எடுத்தது, இது எல்லாமே வந்து நோக்கமே என்னன்னா அவன் செஞ்ச கொலையை ஐஎஸ்ஐஎஸ்ஐ போன்று மக்கள் நம்ப வேண்டும் என்று அவங்க நம்ப முயற்சி அதை முயன்றிருக்காங்க. அதாவது ஐஎஸ்ஐஎஸ்சியோட ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும், கழுத்தை அறுப்பது, கத்தியை அறுக்கும்போது வந்து வீடியோ எடுத்து அதை மக்கள் மத்தியில் பரப்புவது, பயத்தை ஏற்படுத்துவது, இந்த ஸ்டைல் ஆஃப் கில்லிங் இருக்குது பார்த்தீங்களா. இதை அவன் செய்ததன் மூலமாக ஐஎஸ்ஐஎஸ்ஐயோடு தொடர்புடையவன் என்று மக்கள் நம்ப வேண்டும் என்று ஒரு சித்தரிக்கப்பட்டதான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து அவனுடைய அந்த ரியாஸ் அட்டாருடைய வந்து பின்புலத்தை பார்க்கும்போது அவன் அந்தளவுக்கு பெரிய ஒருத்தான ஆளாக தெரியல. அவன் முழுக்க முழுக்க அந்த ஊரில் இருக்கிற சாதாரண ஒரு நபராக தான் இருக்கிறான். அப்போ இந்த ஸ்டைல் ஆஃப் கில்லிங்கு மூலமாக மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத செயல் ராஜஸ்தானில் அடங்கேறி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை, பிம்பத்தை இன்றைக்கி அரசியலாக்கியிருக்கிறார்கள், கட்டமைத்திருக்கிறார்கள். இது மூலமாக இந்து முஸ்லீம் பிளவை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு பார்வையை இந்தியா டுடே இன்றைக்கி கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறது. அப்போ ஒரு பத்திரிகை வந்து ரொம்ப திறம்பட இது வந்து ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ இதுதான் இன்றைக்கி உடைப்பட்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் உடைய முகமூடி கிழிந்து தொங்கி இருக்கிறது. இது வரைக்கும் அவங்க பேரில் செஞ்சு மாட்டிக்கிட்டால் அது அசிங்கமாக போயிடுங்கிறதுக்காக இஸ்லாமிய பெயர் தாங்கி ஏ ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், என்னை பொறுத்தவரை ரியாஸ் அட்டாரி ஒரு ஆர்எஸ்எஸ், ரியாஸ் அட்டாரி ஒரு ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தை சார்ந்தவன். அங்கே அவங்களுக்கு உறுப்பினர் கார்டுலாம் தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் ஆர்எஸ்எஸ் உடைய அனுதாபியாக இருக்கிறதுக்கு உறுப்பினர் கார்டு தேவையில்லை. நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ்ல வந்து பாஜகவில் உறுப்பினர் கார்டு இல்லை சேரலைன்னு, அங்கே சேருவதற்கு உறுப்பினர் கார்டே கிடையாது. அதை போன்ற ஒரு நபர் நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது? கண்டிப்பாக இந்த கண்ணையாளனுடைய படுகொலை அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கான ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளேயோடு தான் இது வந்து அரங்கேறி இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நாடு முழுவதும் ஒரு பெரிய விவாதப் பொருளாக இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்து திரைக்கதை அமைச்சு இயக்குனது யார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கண்ணையாளனுடைய குடும்பத்தை சேர்ந்த இரு மகன்களும் சொன்னது என்னென்னா, அவங்க அந்த அரசு வந்து மாநில அரசு, ராஜஸ்தான் மாநில அரசு 50 லட்சம் ரூபாய் பணம், வேலைவாய்ப்பு இதெல்லாம் சொன்னபோது கூட எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல, நீதி வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்ஐஏவுடைய விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதை தாண்டி விசாரணை அப்படின்றது வந்து ஒரு உண்மையை கொண்டு வரும் பட்சத்தில் இருவரும், இதில் ஹவுஸ் முகமதாக இருக்கட்டும், இல்லை வந்து அட்டாரி ரியாஸ் அட்டாரியாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சி இதை யார் அவங்க பின்னாடி இருந்து இயக்கியிருக்காங்க, எந்த அமைப்பாக வேணா இருக்கட்டும், அந்த அமைப்பை சேர்ந்த உண்மையான காரணகர்த்தாவையும் சேர்த்து தண்டிக்கணுங்கிறது தான் எல்லா நாட்டு மக்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. இது இந்த விஷயத்தை குறித்து பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.